ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சலூர் வட்டத்தில் இருக்க தெற்கு இருங்கலூரில் தான் இருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இங்கே பரபரப்பாக நிறைய வேலை போயிட்டுருக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நாளைக்கு இங்கே நடக்க போகுது. 20/2/2021 ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்க போகுது. காலையில் 8 மணிக்கு நம்ம சேனலில் இங்கே வந்து லைவ் நடக்க போகுது. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 3 மணி நேரம் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் லைவ். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாமே ஸ்டே டியூண்டாக இருங்க. நம்ம இந்த இடத்துல நடக்கிற ஜல்லிக்கட்டை வந்து நான் எத்தனை மாடுண்ணா போகுது நாளைக்கு? 700 மாடுங்களா? தெளிவான வேடிக்கை இருக்குங்க. ஒரு 700 மாடு அசால்ட்டாக நாளைக்கு வந்து அவுத்துட போகிறாங்க. இல்லை எத்தனை பேர் எவ்வளோ ப்ரைஸ் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். எவ்வளோண்ணா எதுனா தமிழாங்களா? சாரி, தமிழா பேரிகார்டு வந்து நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாளைக்கு ஏதாச்சும் உங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறேன்னா அண்ணனை கூப்பிடுங்க, அண்ணன் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு. என்னன்னா எல்லாத்துக்குமே பண்ணுறீங்களா? எல்லா கேம்ஸ்க்குமே வந்து அண்ணன் வந்து நிறையா வந்து சிறப்பாக செஞ்சு தராரு. செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அண்ணன் நம்பரும் கொடுக்குறேன். நான் போதுமானா? சரி, ஓகே, நன்றி சொல்லிட்டாரு. நாளைக்கு மறக்காமல் எல்லோரும் 8 மணிக்கு லைவ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. யூடியூப் சேனல் லிங்க்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணல அப்படின்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு லைவ் வரும். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. 700 மாடு நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்ம குறைஞ்சது ஒரு 300 மாடுனாச்சும் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நமக்காக இடம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெயிட் பண்ணி. அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் கௌதம் க்ளவ். அண்ணன் இருக்காரு, ஆரோக்கியசாமி அண்ணன் இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட். நம்ம அண்ணன் தான் வந்து ஊருக்கு வைஸ் பிரசிடென்ட். இவர் வந்து நம்ம ஜல்லிக்கட்டோட சிறப்பை பற்றி சொல்ல போறாரு. இந்த ஊரோட ஜல்லிக்கட்டு சிறப்பை பற்றி சொல்லுங்க. என்னென்ன சிறப்பு நம்ம ஊரில்? அனைவருக்கும் வணக்கம். நாளை 20/2/2021 திருக்கிரலூர் ஜல்லிக்கட்டு விழாவானது வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரே வருத்தம் என்னன்னா, எதிர்பார்த்த எல்லாத்துக்குமே எங்களால் டோக்கன் கொடுக்க முடியல. டோக்கன் பிரச்சனை தான் பெரிய இதாக இருக்குது. ஆனால் நிறையா பேர் இல்லாதவங்க, ஏழ்மையாக இருக்கவங்க, அவங்களுக்குனா சரியானபடி டோக்கனை எங்களால் கொடுக்க முடியல. நிறையா பேர் வந்துட்டு திரும்பி போகிறாங்க. அது எங்களுக்கு உங்களை விட எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. எல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு தான் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு மாடு அவுக்க முடியலன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேடிக்கை ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் யாரும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் எங்கூர் ஜல்லிக்கட்டை வந்து விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு விழாக்குழு தெற்கிறீங்களே. நன்றிண்ணா. அண்ணன் ரொம்ப சிறப்பாக சொன்னார். நேற்று நிறைய பேர் வந்து டோக்கன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வருத்தத்தோடு போனாங்க. நான் கூட பார்த்தேன் நேற்று வந்தப்போ. பரவாயில்ல, இந்த வருஷம் கிடைக்காட்டியும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் அண்ணா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ரெக்வஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் மனசு நோவி வராமல் விட்டுறாதீங்க. ஜல்லிக்கட்டை பாருங்கள், அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் நாளைக்கு 8 மணிக்கு நேரில் வர முடியலனா லைவில் பாருங்கள். நேரில் வந்தீங்கன்னா காலை 8 மணிக்கு 7:30 மணிக்கு வந்து கோயில் மாடு கொண்டு வந்துடுவோம். இங்கே வந்து ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 8 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 8 மணி டு ஒரு 3-4 மணி மட்டும் பர்மிஷன் கேட்டுருக்கு. 4 மணி வரைக்கும் பர்மிஷன் இருக்குது. 4 மணி வரைக்கும் சிறப்பான ஒரு வேடிக்கை இருக்குது. நீங்கள் தரமாக வந்து பார்க்கலாம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பரிசு வந்து இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே இருக்குது. இன்னும் வர வேண்டியது சைக்கிள், பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வர வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு பாத்திரம் அந்த மாதிரியான வகைகள், சீலிங் ஃபேன் இதெல்லாம் வந்துச்சு. வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அந்த பரிசு வந்து யார் யாருக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இல்லை நேரில் வர முடியாதவங்க லைவ் பாருங்கள். இல்லை பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து இதில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு தருமாறு ரொம்பவே கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இருங்கலூரை சேர்ந்த இளைஞர்கள் கூட்டம் எல்லோரும் இங்கே இருக்குது. இவங்கக்கிட்ட இங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டில் என்ன வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, இப்போது இங்கே வந்து ஜல்லிக்கட்டில் வந்து என்ன ஸ்பெஷல், ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்குது, இல்லை இதெல்லாம் இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நாங்கள் இருங்கலூர் ஜல்லிக்கட்டு விழா சார்பாக பேசுகிறோங்க. இங்கே நம்ம ஏரியாவிலே நம்ம இருங்கலூர்னா ஃபேமஸ் தான். அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அது எல்லாரும் இது மணச்சநல்லூர் ஏரியாவுக்கு உட்பட்டது. இங்கிட்டு வேறு எது ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டாங்க. மணச்சநல்லூருக்குள்ளே இப்போ நம்ம ஊர் பக்கத்து ஊர் மேட்டுங்களூர் வடக்குருங்களூர் தான் இருக்குது. அதுலேயும் நம்ம தெற்குருங்களூர்னால் எல்லோரும் சிறப்பாக வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, வெளியேருந்து வருவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. மாடுகளை எக்கச்சக்கமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு நம்மளால் டோக்கன் கொடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் தான். எல்லாரும் வருவாங்க, அதை ஸ்பான்சர் நிறைய பண்ணுவாங்க. எந்த ஊரில் இருந்தெல்லாம் ஜல்லிக்கட்டு வருவாங்க? இந்த லோக்கலில் உள்ளவங்க மட்டும்தானா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வருவாங்களா? எப்படி இருக்கும் இது? எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. வெளி மாவட்டங்கள்லாம் வருவாங்க. நம்ம லோக்கல்னு சொல்ல முடியாது. மதுரை, அப்புறம் புதுக்கோட்டை,
சிவகங்கை அப்படின்னு நிறையா வருவாங்க. தஞ்சாவூர் அப்படி நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறையா டிஸ்ட்ரிக்ட் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்தெலாம் வர்றது. அது சுத்து மாடு வரும் நிறையா வருங்க. அதுக்காகவே நாங்கள் போய் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறது உண்டு. அதனால் எங்களுக்கு சிறப்பு சுத்து மாடு தான். இங்கே வந்தால் நிறையா சுத்து மாடு வருன்ட்டு நிறையா பேர் வருவாங்க, வந்து பார்க்க வருவாங்க. மக்களும் எப்படியும் இங்கே எப்படி 5000 பேர் பக்கம் அதிகமாக வருவாங்க, இதுக்கு மேலே அதிகமாக வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுத்து மாடுன்னு என்ன ப்ரோ? நான் கேள்விப்பட்டதில்ல. நானே ஜல்லிக்கட்டு நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஏற்கனவே பார்த்ததில்ல. சுத்து மாடுன்னு என்ன அதுன்னு சொல்லுங்கள். சுத்து மாடுன்னா பாயிறது தான் சுத்து மாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாடியை விட்டு வந்து ஆடு போக்கில் வேகத்தில் ஓடாது. ஓகே. உள்ளாரே அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நின்று விளையாடுறதா சுத்து சுத்து மாட்டுன்னு சொல்லுவாங்க. தாண்டி வந்து அப்படியே சுற்றுவோம். ஆ, உள்ளாரே சுற்றுவோம். ஓகே ஓகே. அதான் போக்குமாட்டுனா வந்து ஓடுற மாட்டை தான் போக்குமாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம திருச்சியில் வந்து ஜல்லிக்கட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது. நம்ம திருச்சியில் மட்டும் எவ்வளோ பேர் ஆர்வமாக அந்த ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வளர்க்குறாங்க வந்து ஏன்னா எங்கள் ஏரியா சைடு எதுவும் ஜல்லிக்கட்டு மாடை நான் பார்த்ததில்ல. கறவை மாடு தான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இந்த லோக்கலில் உள்ள ஜல்லிக்கட்டு மாடோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? அது கணக்கே இல்லை பிரதர். கணக்கே அது எக்கச்சக்கமாக இருக்கு. நம்ம லோக்கலில் மட்டும் ஒரு 300 மாடு பக்கம். நம்ம ஊர்லேயும் நம்ம அதை 200 பஞ்சாயத்தில் 3-4 பஞ்சாயத்து இருக்குது. 4 ஊரை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து, அதுலேயே ஒரு 300-400 மாடு இருக்குது. நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா ஏகப்பட்ட மாடு இருக்குது. அது கணக்கே கிடையாது. டோக்கனே அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. டோக்கனே கொடுக்க முடியும் அவங்களால. அந்த அளவுக்கு நேற்றே சொன்னாங்க நிறைய பேர் லோக்கல் உள்ளவங்களுக்கே டோக்கன் கொடுக்க முடியலன்னு. ஏன்னா மதுரை அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கும் டோக்கன் கொடுக்கணும், ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்கணும் சொல்லி நிறைய பேர் டோக்கன் கொடுத்தனால உள்ளூரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியல அப்படின்னு நான் நேற்று வருத்தோடு சொன்னாங்க. ஒரு சிலர்லாம் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நான் நாளைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு. இதுக்கு நான் பார்த்த கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். ப்ரோ, நாளைக்கு எத்தனை மோடு எத்தனை மாடு அவுக்கிறதா இருக்காங்க நாளைக்கு? எங்களோட டார்கெட்டு 1000 இருக்குங்க. 1000 மாடு அவுக்கணுங்கிற டார்கெட்டில் இருக்கிறோம். பர்மிஷன் கொடுத்தாங்க அவுத்துருவோம் சீக்கிரம். அவங்க கொடுக்குற டைமுக்கு நாங்கள் அவுத்துருவோம். எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இவ்வளோ இத்தனை நாள் அவ்வளோ அவுத்ததில் வருஷமும் 800-850 மாடு வரும் அடைச்சிருவோம். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா 190 மாடு சொல்லியிருக்கிறோம். 1000 மாடு டார்கெட் பண்ணியிருக்கிறோம். அடைச்சி கொடுக்கறது அரசு அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. அடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரிசெல்லாம் எப்படி ப்ரோ? பரிசு தொகை இந்த மாதிரியெல்லாம் எப்படி கொடுக்குறது? அது எப்படி மாடு குடிப்பட்டா இல்லை அந்த இது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? பரிசு தொகைனா அப்படி மாடு ஜெயிச்சா மாட்டுக்கு, மாட்டை ஏறிட்டாங்கன்னா மாட்டுக்காரங்களுக்கு அப்படி இருக்குது. பரிசு பிடிக்காரங்களுக்கு, மாடு பிடிச்சிட்டா பிடிக்காரங்களுக்கு இந்த மாடு பிடிக்கும். அதேமாதிரி சிறந்த மாடுபிடி வீரருக்கு முன்னாள் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் கொடுப்போம். இந்த வருஷமும் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாரி கட்டிலு நல்லா சிறப்பாக அந்த சுத்து மாடுங்கிறது நல்லா நின்று பயிராளே கட்டிலு பீரோ சைக்கிளு அதாவது தங்க காசு அப்படி போடுவோம். அதை கொஞ்சம் அதேமாதிரி சிறப்பாக கொஞ்சம் விளையாடுற மாட்டுக்கு அதை ஃபேனு சீலிங் ஃபேனு அண்டா ஏற்பட்டுகளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எல்லாம் மாடுபிடி வீரர் இருந்தால் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ப்ரோ. நம்ம ஊர் ஒரு சிறப்பை பற்றி தெளிவாக சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து மறக்காமல் ஜல்லிக்கட்டை 8 மணிக்கு லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் லைவ் ஓடும். ப்ரோ, நம்மளோட சேனல் பேர் வந்து ஜஸ்போர் லாக். எல்லாரும் ஜஸ்போர் லாக் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. நாளைக்கு எல்லாம் லைவ் பார்க்கட்டும். எல்லாரும் இருங்களோட ஜல்லிக்கட்டை பாருங்க. ஜஸ்போர் லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பிரைஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு தேவையான மாடுபிடி வீரர்களுக்கு வந்து சீலிங் ஃபேன் அப்புறம் கட்டிலு ஹீரோ ஏர்பிளர் எல்லாம் ஆண்டு வேலை வந்துட்டு இருக்கு ப்ரோ. எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு மினி வசந்தன் கோவை இங்கே கொண்டு வந்துருவாங்க போல அந்த லெவலில் இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம வந்து யார் யார் இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து வின் பண்ண போறாங்கன்னு ரொம்பவே சுவாரஸ்யமாக காத்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு ப்ரைஸை, கொண்டு வந்த வீரு தான். ஓகேங்களா? ஓ, எல்லாத்தையும் ஒரு ஹாய் சொல்லியிருக்காரு. பேர் என்ன? அண்ணன் பேர் ஏகே. அண்ணன் தான் அதை கொண்டு வந்திருக்காரு இங்கே. ஸோ நாளைக்கு இந்த ப்ரைஸ் யார் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நான் இருக்கீங்களா? நான் தேங்க்யூண்ணா. மாடுபிடி வீரர்களுக்கு கொடுக்குறதுக்கான பரிசு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. எல்லா வீட்டுக்கு தேவையான பாத்திர வகைகள் இருக்குது. ஃபேன்ஸ் நிறையா இருக்குது. சீலிங் ஃபேன் நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் குக்கர், கட்டில் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா மாடிப்புடி வீரர்களுக்கு கொடுக்குறதுக்கான பரிசு தான். இன்னும் ஃப்ரிட்ஜெல்லாம் வர வேண்டியது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோலாம் இருக்குதாண்ணா? பீரோலாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைக்க இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடியே வந்தனால கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. வா 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 ப்ரோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ இவ்வளோ இருக்குன்ட்டு. இன்னும் அந்த வேலை வந்துட்டு இருக்குதான். வேற வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் வந்து பீரோ கட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் வரணுமாண்ணா, இன்னும் பீரோ கட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் வரணுமா ப்ரோ? அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு யார் யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும்னு நினைக்கிறேன்.